நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப்ட் ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு பதினைந்து வயதில் ஒரு மகளும் உள்ளார் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தற்போது வீட்டில் இருந்து வந்துள்ளார் இவரது வீட்டு அருகே இவரது உறவினரின் பதினேழு வயது வாலிபனும் இருந்துள்ளார் தான் அந்த வாலிபனுக்கு வேறொரு பெண்ணின் மீது காதல் ஏற்பட்டது தனது காதலை வெளிப்படுத்துவதற்காக அடிக்கடி பதினைந்து வயது சிறுமியை பயன்படுத்தி காதலிக்கு தூது அனுப்பி வந்துள்ளான் அதன் பின்னர் அந்த வாலிபனுக்கு சிறுமியின் மீதும் ஆசை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தபோது வாலிபன் அங்கு சென்றுள்ளான் பிறகு சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இதை பெற்றோரிடம் கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் அந்த சிறுமியை மிரட்டியுள்ளார் இதனால் சிறுமியும் கர்ப்பம் அடைந்துள்ளார் தான் கடந்த சில நாட்களாகவே சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை கண்ட பெற்றோர்கள் அவரை சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் சிறுமி ஆறு மாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர்கள் மகளிடம் கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்று கேட்டனர் இதற்கு அந்த சிறுமியோ கண்ணீருடன் நடந்ததை கூறியுள்ளார் இதையடுத்து தாராபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர்கள் சிறுவன் மீது புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து போலீசாரும் விசாரணை நடத்தி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுவனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்